வணக்கம் நேர்களே இந்த நாட்டினுடைய வளத்தை நம்ம பாரதியார் ஒரு பாட்டில் சொல்லுவார் தோட்டத்திலே மரக்கூட்டத்திலே கனி ஈட்டத்திலே பயிர் ஊட்டத்திலே தேட்டத்திலே அடங்காத நதியின் சிறப்பினிலே உயர்ந்த நாடு இந்த பாரத நாடுன்னு அப்பேற்பட்ட செழுமை மிகுந்த பாரத நாடு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வளத்தை இழந்துட்டு வருது இந்த வளத்தெல்லாம் பாதுகாப்பது எப்படி மனிதர்களை இயற்கையோட ஒன்றிணைப்பது எப்படி இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வரவேற்பறையில் எக்ஸ்லோராவுடன் நிறுவனர் திரு நிர்மல் அவர்கள் இணைந்திருக்காரு வணக்கம் 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 சார் அது வந்து உயர்ந்த கட்டிடத்தில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு கட்டிடத்தில் இருக்கிற ஃபீலே இல்லை ஏதோ ஒரு கார்டனுக்குள்ளே உட்காந்துக்க மாதிரி இருக்கு எப்படி சார் இது பாசிபிள் பாசிபிள் தான் காரணம்னா மனிதன் என்ன செய்தான்னா நம்மது அன்னை பூமின்றோம் அன்னை பூமி நமக்கு பிராணவாய் தரா பதுகு அன்னைக்கு என்ன தரும் கரிமல் அன்னை பூமி உணவு தரா திடக்கழிவு தரும் அன்னை பூமி குடிநீர் தர கழிவு நீர் அன்னை பூமி காடுகள் தரா அவன் காங்கிரீட் காடுகள் தரோம் அன்றை பூமி மழை தர நம்ம அமில மழை தரும் அப்படி எல்லாம் உல்ட்டாவாக பண்ணுறோம் தப்பாக பண்ணுறோம் அந்த காலகட்டத்தில் நான் நினச்சேன் ஏன் வந்து இது வந்து கான்க்ரீட் ஜங்கிள் சென்னையில் இது ஒரு பெரிய விவசாய நிலம் வந்த இடத்துல ஒரு உயரமான கட்டடம் இருக்குது எல்லாம் காங்கிரீட் அங்கே பார்த்தாலும் காங்கிரீட் சரியாக பசுமையான உலகத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு அதனால வந்து இப்போது ரெண்டாயிரம் செடி வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கும் ஆயிரத்தி ஐநூறு செடி ஏன்னா அதுக்கு ஒரு அதிர்ச்சியான இன்ப அதிர்ச்சி ஒன்று சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் யாருன்னா இந்த பன்னெண்டாவது மாடியில் ரெண்டு குரங்குகள் ரெண்டு ஆந்த ரெண்டு வெவ்வால் தேன்கூடு பொறா எப்போது இருக்குது எங்கள் மனைவிக்கு பயந்துட்டாங்க ஒரு நாள் யானை வந்துடுற போகுது நாங்கள் தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் வீரர் நான் யானை வருவாங்க யானை அதாவது ஒரு ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் கேட்ட நல்ல கேள்விக்கு பதில் சொல்கிறேன் செய்தித்தாள் உங்கள் டிவியில சொல்லுவீங்க செய்தித்தாள்லாம் சொல்லுவாங்க யானைகள் அட்டகாசம் மேட்டுப்பாளையத்தில் யானைகள் அட்டகாசம் பண்ணலை யானைகளுடைய இருப்பிடத்தை நம்ம திருடிக்கிட்டோம் நீர்நிலைகள் அது போகிற பாதை ஒரு யானை குட்டி பிறந்தால் அந்த குட்டிக்கு அந்த பாதை ஜெனட்டிக்லி ப்ரோக்ராம் யானைக்கு தெரியும் அங்கே போகணுன்ட்டு ஆனால் அதுக்கு அதிர்ச்சி ஆகிடுது பறவைகள் சைபீரியாலேருந்து வருது பள்ளிக்கரணிக்கு ஆனால் குப்பையை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுது நம்ம மாறிட்டோன்றது அந்த பறவைக்கு தெரியல இல்லை இயற்கை யானைகள் அட்டகாசம் பண்ணல நம்ம அட்டகாசம் பண்ணிட்டோம் அது யானைகள் அது வந்து ரியாக்ஷன் தான் அது அதனால் இயற்கையை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் அந்த வீட்டில் ஒரு நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய அதிசயம்